வணக்கம் மக்களை, மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 14th of July, கிட்டத்தட்ட ஒரு 4-5 மாதம் ஆகிடுச்சு ஹேர் கட் பண்ணி லாக்டவுன்னால். எங்கள் ஏரியாவில் இருக்க சலூன் கடை அண்ணா வந்து கடையை திறந்துட்டாங்க. சரி, போய் ஹேர் கட் பண்ணலாம் அப்படின்ட்டு தான் பிளான் பண்ணியிருக்கேன். சரி, ஹேர் கட் பண்ணும்போது எப்படி பண்ணுறாங்க, கொரோனாக்கு அப்புறம் ஹேர் கட் எந்த மாதிரி சேஞ்ச் ஆகிருக்கு அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு வ்ளாக் மாதிரி போடலாம் அப்படின்ட்டு தான் இந்த வ்ளாக் பண்ணுறேன். இந்த விலாக் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். வாங்க என்னோட வீடியோக்குள்ளே போகலாம். ஆனால் போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் மாஸ்க் எடுத்துகிட்டு போங்க. ஹேர் கட் சலூன் கடையில் கைட்டு வைக்க சொன்னாலும் சொல்லுவாங்க, ஆனால் சேஃப்டி நம்மளுக்கு ரொம்ப முக்கியம். ஸோ மாஸ்க் மறக்காதீங்க மறக்காதீங்க மறக்காதீங்க. ஸோ பார்த்தீங்கன்னா கடைக்கு வந்துட்டோம் நம்ம. லைட்டிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. கடைக்கு வந்துட்டோம், உள்ளே 2 பேர் இருக்காங்க, ஆனால் ஆளுங்க 3 பேர் இருக்குது. இப்போ நம்ம உள்ளே போயிட்டு ஹேர் கட் எப்படி பண்ணுறாங்கன்ட்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா வந்து ஃபஸ்ட்டுலாம் கிளாத் யூஸ் பண்ணுவாங்க அண்ணன், ஆனால் இப்போ ரூல்ஸ்னால இது ஒரு யூஸ் அண்ட் த்ரோ மெட்டீரியல் மாதிரி இருக்குது. ஒவ்வொருத்தங்களும் யூஸ் பண்ணிவிட்டு இது வந்து திக் போட்டுருவாங்க. அதே மாதிரி ஹேர் கட் பண்ணுறவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க, அதே மாதிரி க்ளவுஸும் போட்டிருக்காங்க. ஃபுல்லாக ஒவ்வொரு எக்யூப்மெண்ட்டும் சானிடைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டே வராங்க. நான் பேசிகிட்டு இருக்கும்போதே தம்பி வந்து சானிடைஸ் பண்ணி தான் எடுத்துகிட்டு வந்தார் அந்த எக்யூப்மெண்ட்டு. இது எல்லாமே பர்ஃபெக்டாக பண்ணிகிட்ருக்காங்க. ஹேர் கட் பண்ணுறாங்க, பண்ணிவிட்டு நம்ம அப்படியே மக்களே பார்த்தீங்கன்னா ஐடிங் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணியாச்சு. டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி நான் உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு கடைக்கு போன உடனே உள்ளே பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு ஒரு வீடியோ வரும். ஆட்டோமேட்டிக் சென்சார் சானிடைசர் வச்சுருக்காங்க, கை ஆட்டோமேட்டிக்காக கை இப்படி வச்சோடனே
சானிடைசர் வந்து கையில் விழுது, நம்ம வந்து உள்ளே போனோடனே ஹேண்ட் வாஷ் பண்ணிக்கலாம். உள்ளே போனோடனே ரெண்டாவது விஷயம் நோட் பண்ணது வந்து, அவங்க வந்து மாஸ்க் போட்டிருக்காங்க. யாருன்னா வீடியோலேயும் சொல்லியிருப்பேன், ஹேர் கட் பண்ணுறவங்க மாஸ்க் போட்டிருக்காங்க, அந்த இது போட்டிருக்காங்க, ஹேண்ட் க்ளவுஸ் போட்டிருக்காங்க. அதே மாதிரி முன்னாடி வந்து ஒரு கிளாத் மாதிரி போட்டிருக்காங்க, அது வந்து பர்ஃபெக்ட்டு. அதே மாதிரி அவங்க வெட்டுற அந்த யூஸ் பண்ணுற அந்த சிசர் எல்லாமே வந்து நம்மளுக்கு போடுறதுக்கு முன்னாடி சானிடைஸ் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. அதை நான் என்னோடய ஐசர் கண்ணால் பார்த்தேன். ஸோ அதனால தான் நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன். ஸோ இதுலேயும் சூப்பர், சேஃப்டி ப்ரிகாஷன்ஸ்லேயும் சூப்பர், இதுலேயும் சூப்பர். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர் கட் பண்ணுறது வந்து ஒவ்வொருத்தவங்களையும் ஒவ்வொரு எண்டு உட்கார வைக்கிறாங்க. ஸோ பக்கத்தில் ஆளுங்க யாரும் உட்கார மாட்டாங்க கஸ்டமர்ஸ். அந்த விஷயத்துலேயும் சூப்பர். ஹேர் கட் பண்ணி முடித்த அப்புறம் க்ளீனாக வந்து நம்மளோட நேம், காண்டாக்ட் நம்பர், அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிறாங்க. இன்கேஸ் எனி ப்ராப்ளம் அப்படின்ட்டு அவங்களால நம்மளுக்கு ஈஸியாக இன்ஃபார்ம் பண்ண முடியும். அதுவும் வந்து சூப்பரான விஷயம், ரொம்பவே பாதுகாப்பான முறையில். எனக்கு பயமாக இருந்ததான்னு கேட்டிங்கன்னா, எனக்கு உண்மையாலே பயமாக இல்லை, நான் உண்மையாலே தைரியமாக தான் இருந்தேன் அவங்களோட அந்த சேஃப்டி மெஷர்ஸை பார்த்து. ஸோ நீங்களும் தைரியமாக ஹேர் கட் பண்ண போகலாம். இவங்களோட நேம், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நான் உங்களுக்கு வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஃபோட்டோவும் உங்களுக்கு இப்போ வரும், அவங்க கடை நேமு, அவங்களோட காண்டாக்ட் டீட்டெயிலோட. இது வந்து நான் உங்களுக்கு கிளியராக சொல்லிடுறேன், இது எந்த ஒரு பெய்ட் ப்ரொமோஷனும் இல்லை, நான் அவங்கள்ட்ட எந்த ஒரு காசும் வாங்கலை, அவங்க எனக்கு எந்த ஒரு ஃப்ரீ சர்வீஸும் பண்ணலை. நான் ரொம்ப வருஷமாக இந்த அண்ணா கடையில் வந்து ஹேர் கட் பண்ணிகிட்ருக்கேன், ஒரு மோர் தென் 5 to 6 இயர்ஸாக. ஸோ அவங்க சர்வீஸ் பற்றி எனக்கு தெரியும், அதனால தான் வந்து நானே வந்து அவங்கள பற்றி இந்த வீடியோவில் வந்து உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ நீங்கள் வந்து இது வந்து இவன் காசு வாங்கிட்டு பேசுகிறான் அப்படின்ட்டுல நீங்கள் எதுவுமே வந்து நினைக்க தேவையில்லை, இதுதான் உண்மை. நம்பணும்னு நினைக்கிறவங்க நம்புங்க. முக்கியமான விஷயம் வந்து ப்ரைஸ் வந்து 150 ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க, ஹேர் கட் மட்டும்தான். நான் ஹேர் கட் மட்டும்தான் பண்ணேன், மற்ற ப்ரைஸ்லாம் எனக்கு எவ்வளோன்னு தெரியல, நீங்கள் வேணால் காண்டாக்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. முன்ன எவ்வளோ இருந்ததுன்னா 120-130 இருந்தது, நான் லாஸ்ட் டைம் வெட்டும் போது எக்ஸாக்டாக ஞாபகம் இல்லை. ஸோ இப்போது ஒரு 20 to 30 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த 20 to 30 ருபீஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அது வந்து ஓகே தான். அவங்க வந்து இந்த அளவுக்கு சானிடைசர் வைக்கிறாங்க, அவங்க க்ளவுஸ் அதெல்லாம் போடும்போது அவங்க ஆப்வியஸாக அவங்களோட காசும் இன்க்ரீஸ் ஆகும், ஃபிக்ஸ். அதனால அவங்க ப்ரைஸ் இன்க்ரீஸ் பண்ண வேண்டிய நிலமையில தான் இருக்காங்க. ஸோ அதை வந்து நான் ஒரு ட்ராபேக்காக சொல்லலை. ஆனால் இப்போ எனக்கு சார்ஜ் பண்ணதும் 150, அது உங்களுக்கு உண்டான பில்லு முதல் கொண்டு எல்லாமே பர்ஃபெக்டாக கொடுத்துருவாங்க. ஸோ நீங்கள் வந்து எந்த இதுவுமே வேண்டாம், கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த கடைக்கு போகலாம். இவங்களோட சர்வீஸை வந்து நீங்கள் வந்து ஆஃபர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும், ரொம்ப நல்லா சர்வீஸ் பண்ணுவாங்க. இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த பற்றின உங்களோட கருத்துக்களை வந்து கருத்துரை பகுதியில் சொல்லுங்கள். என்னோடய இன்ஸ்டாகிராம்லேயும் நீங்கள் வந்து என்கிட்ட மெசேஜ் பண்ணலாம், இன்ஸ்டாகிராம் லிங்க்கும் வந்து உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.